The Etios GD 4. Toyota Etios நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்மட்ட வந்து வண்டி வந்து நிற்கிது. வண்டியை சுற்றி அவுட்லுக் பாருங்கள். வண்டியில் ஒரு கிராச்சஸ் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு எந்த இதுவுமே இருக்காது. ஒரு நெகிள் கிராச்சஸ் கூட இருக்காது. வண்டி மெரிட்டாக இருக்குது. வண்டியை வந்து உங்களுக்கு பிடிக்கும். நிறைய பேர் எட்டியோஸ்ன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. எட்டியோஸ் வந்து நிற்கிது. வண்டியை வந்து பாருங்கள். டயர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70%லேருந்து ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு 70% தான் இருக்குது. வண்டி மெரிட்டாக இருக்குது. வண்டியில் ஒரு கிராச்சஸ் எந்த இதுவுமே இருக்காது. உள்ள இன்டீரியர் பார்ப்போம் வாங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ. ஏசிலாம் பர்ஃபெக்ட். கூலிங்லாம் பக்காவாக இருக்குது. கம்பெனி ஆடியோ சிஸ்டம் தான். சீட் கவருக்கு கவர் போட்டால் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் தான். ஒரு எட்டியோஸ்லேயும் மைலேஜுக்குன்னு எதிர்பார்த்த வண்டி எட்டியோஸ் மட்டும்தான். 25லேருந்து 26 வரைக்கும் மைலேஜ் கொடுக்க வேண்டிய ஒரே வண்டி எட்டியோஸ் மட்டும்தான். ஒரு ஃபேமிலிக்கு வெளியே எங்கேயா ரெண்டுக்கு போகிற வாரம் ஒரு லாங்குக்கு போகிற வாரம்னா வண்டி ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரே வண்டி எட்டியோஸ் மட்டும்தான். இது வண்டி மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2015 மாடல். ஒரே ஓனரில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 127,500 கிலோமீட்டர் ஓடிருக்கு. வந்துட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நம்ம மட்டும் வந்து நிற்கிது. வண்டியை வந்து பாருங்கள். டிஎன் மதர் நம்பர் தான் இது. வண்டியை பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன ஒரு இதுண்டா 47 77 நம்ம பழைய காலத்து எம்ஜிஆர் நம்பர்னு சொல்லுவாங்க. ஃபேன்சி நம்பர் தான். வண்டியை வந்து பாருங்கள். அவுட்லுக் பாருங்கள். எந்த ஒரு தட்டுமுட்டு இல்லாத வண்டி. ஒரு நெகிள் பாயிண்ட் ஒரு கிராச்சஸ் எந்த இதுவுமே இருக்காது. டயர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% இருக்குது. ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு 60% இருக்குது. வணக்கங்கள் எல்லாரும், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்கள் ரஹீம் பேசிகிட்டு இருக்கேன். காய்ச்சி இன்றைக்கி நம்ம தேனியில் இருக்கிற ஸ்ரீ சரவணா மோட்டர்ஸில் தாங்க இருக்கும். இங்கே நல்லா லோ பட்ஜெட்டில் குவாலிட்டியான யூஸ்டு கார்ஸ்லாம் வந்துட்டு செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் எங்கேருந்து வேணால் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்குமே லோன் ஸ்பெஷலிட்டிஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கிற இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா லோன் ப்ராசஸ்லாம் பண்ணிக்கிற முடியும். அந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் 130,000 ரூபாயிலிருந்து பட்ஜெட் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே ஒரு 10 வண்டியை பற்றி ஃபாஸ்ட்டாக இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பார்த்து முடிச்சிடலாம். அதோட நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டன் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற மாதிரியான பல பயனுள்ள வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். இது சொல்லுங்கள் கூட, நம்ம கன்சல்டிங் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குது? நம்ம கன்சல்டிங் பார்த்தீங்க அப்படின்னா தேனியில் வந்து, தேனி மாவட்டம், தேனி பழைய பஸ் ஸ்டாண்ட் பின்புறத்தில் வந்து சடையால் கோயில் தெரு. மெயினாக பார்த்தீங்கன்னா மூணு அட்ரஸ் பொருந்தான அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சடையால் கோயில் தெருன்னு சொல்லி போட்டாலும் உங்களுக்கு வந்து பொருந்தும். ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா திட்டசாலை ரோடு, பென்குயிக் நகர் பக்கத்தில் வந்து நம்ம வந்து மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மதர் ரோடு, நியூ எவரெஸ்ட் ஹோட்டல் பின்புறமும் நமக்கு அந்த பண்ண அந்த பக்கம் வந்தாலும் பார்க்க பக்கம் தான் உங்களுக்கு வந்து. ஸ்ரீ சரவண மோட்டார்ஸ் கார்ஸ் டூலர் அண்ட் கன்சல்டிங், இது டூலர் அண்ட் கார் கன்சல்டிங் வந்து நம்ம வந்து அமைஞ்சிருக்கு. நாங்கள் அடுத்த வண்டியை பார்ப்போம். இந்த வண்டியை பார்த்தீங்க அப்படின்னா மாருதி விட்டாரா ப்ரீஸா ZTI வரும். 2018 மாடலு. சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான். வண்டியை பாருங்கள். வண்டியில் ஒரு நெகிள் பாயிண்ட் ஒரு கிராச்சஸ் எந்த கிராச்சஸுமே இருக்காது. வண்டி அவுட்லுக் அப்படி பெர்ஃபெக்டாக வச்சுருக்காரு வண்டி ஓனர். ஒரே ஓனர்னால வண்டி வந்து ஒரு பெர்ஃபெக்ட், ஒரு எந்த இதுவுமே இல்லாமல் ஒரு அவுட்லுக் லுக்கில் உங்களுக்கு இருக்கும். இது வந்து தேன் கலர் சொல்லுவாங்க. வண்டி வந்து மெரிட்டாக இருக்க ஒரு விசேஷத்துக்கு ப்ளஸ் ஒரு பொதுவான விஷயத்துக்கு போகிறப்ப வந்து ஒரு மெரிட்டாக போய் நிப்பாட்டணும் அப்படின்ட்டா ஒரு லக்ஸரியான வந்து வண்டி. வண்டி உங்களுக்கு நல்லா கண்டிஷனில் இருக்குது. வண்டி பர்ஃபெக்டாக இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். டயர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70% இருக்குது. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70% இருக்குது. நல்ல ஒரு லக்ஸரியான வெஹிக்கிள் தான். ப்ரீஸா ப்ரீஸான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ப்ரீஸா வந்து பாருங்கள். உள்ளே வாருங்க. இன்டீரியர் பார்ப்போம் வாங்க. ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் உண்டாக வந்துடும். அதே மாதிரி செட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு செட்டு தான். 22,000 25,000 ஒரு செட்டு மட்டுமே உங்களுக்கு. வண்டி நல்ல லக்ஸரியான வண்டி. ஒரு சொகுசு வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீஸா ஒன்று மட்டும்தான். ZTI வரும். இது வண்டி மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2018 மாடலு. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 113,000 ஓடி இருக்குது. டீசல் வேரியண்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் எண்ட் மாடலு. ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ சென்ட்ரல் லாக்கு அனைத்து வந்துடும். ZTI மாடலு. இது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8-50 சொல்கிறோம். நேரில் வாங்க, நேச்சுரல் பண்ணி பேசிக்கலாம். அடுத்த வண்டியை பார்ப்போம். ஒரு லக்ஸரியான ஹை பட்ஜெட்டில் வண்டி பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா மஹேந்திரா தார் தான். ஒரு 4x4 வந்துடும் உங்களுக்கு. 2022 மாடலு. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது. ஒரு கீல் சில்னஸுக்கோ எங்கே ஏறி போகணுமாலும் வரணுமாலும் வண்டி லக்ஸரியாக இருக்கும். ஒரு லுக்கில் எடுத்து இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் வாரம் செய்கிறோம் அப்படின்னா பெர்ஃபெக்டான வண்டி. பெரிய லெவலில் இருக்கும் வண்டி. பார்த்தீங்கன்னா அவுட்லுக் பாருங்கள். வண்டி ஒரு கிராச்சஸ் இருக்காது. 4x4 வந்துடும். வண்டி நெரிட்டாக இருக்கும். உள்ள டயர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 80%லேருந்து இருக்குது.
ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90% இருக்குது. டயர் பாயிண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. உள்ளே பாருங்கள், இன்டர்வியூ பாருங்கள், உள்ளே ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், ஃப்ரண்ட் ரெண்டு உண்டாக மட்டும் பவர் உண்டாக வந்துடும். சீட்டு கீட்டுக்கு போடாமே வந்து லெதர் சீட்டு தான் உங்களுக்கு வந்து சொகுஷ்னஸாக இருக்கும். வண்டி உட்காந்து போகிறது, அதாவது தார் ஜீப்புன்னு சொல்லுவாங்க, இது வந்து ஜீப் மாடல் கிடையாது, கார் டைப்பில் தான் வந்துடும் உங்களுக்கு. கார் சொகுஷ்னஸ் உங்களுக்கு வண்டியில் கிடைக்கும். வண்டியை ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி பர்ஃபெக்டாக பிடிக்கும். வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2022 மாடல், ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 29,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கரண்டில் தான் இருக்குது. இது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16,50 சொல்கிறோம். நேரில் வாங்க, நேச்சுரல் பண்ணி பேசிக்கலாம். அடுத்த வண்டியை பார்ப்போம். இது மகேந்திரா தார் ஜீப்பு தான். இது வந்து 2018 மாடல், செவ்வ கலரு வண்டி, மெரிட்டாக இருக்கும். தார் சிஆர்டி இன்ஜின் வண்டி. வண்டி சுற்றி பாருங்கள், அவுட்லுக் பாருங்கள். வண்டி வந்து டிஎன் லோக்கல் டிஎன் 60 வந்து வண்டி வந்து ஃபேன்சி நம்பரு 22-21. வண்டி சுற்றி அவுட்லுக் பாருங்கள். ஒரு நெகிள் பாயிண்ட்டுக்கும் க்ராச்சஸ்ஸு எந்த இதுவுமே இருக்காது. ஒரு தட்டுமுட்டு இல்லாத வண்டி இருக்குது. வண்டி சுற்றி பாருங்கள். டயர் பாயிண்ட் பாருங்கள். டயர் பாயிண்ட் வந்து 100% இருக்குது. 4 டயருமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இது டீசல் வேரியண்ட்டு. இது 7-seat வண்டி. உள்ள இன்டீரியர் பாருங்கள். ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், செட்டு ஆண்ட்ராய்டு செட்டு, செட்டுமே நல்லாயிருக்கு. உள்ள சீட்டு உங்களுக்கு வந்து சீட் கவர் லெதர் சீட் தான் போட்டிருக்காரு. வண்டி நல்லா மெரிட்டாக இருக்குது. 7-seat வண்டி. ஒரு 7 போகிறோம், 8 போகிறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு வண்டி நல்லாயிருக்கும். இது வந்து 4x4 ஹீல்ஸில் ஏறுறதுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டான வண்டி. இது வண்டி மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2018 மாடல், செகண்ட் ஓனரில் இருக்குது. கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 61,700 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் உண்டாக கிடையாது இந்த வண்டிக்கு. வண்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9-50 கோட் பண்ணுறோம். நேராக வாங்க, நேச்சுரல் பண்ணி பேசிக்கலாம். வாங்க நம்மளுக்கு அடுத்த வண்டியை பார்ப்போம். அடுத்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வோல்ஸ்வாகன் வென்டோன்னு சொல்லுவாங்க. வோல்ஸ்வாகன் வென்டோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இந்த மொட்டை வந்து நிற்கிது. வண்டியை வந்து பாருங்கள், டிஎன் மதர் நம்பர் தான். இது வண்டியை பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன ஒரு இதுண்டா, 47-77 நம்ம பழைய காலத்து எம்ஜிஆர் நம்பர்னு சொல்லுவாங்க. ஃபேன்சி நம்பர் தான். வண்டியை வந்து பாருங்கள், அவுட்லுக் பாருங்கள். எந்த ஒரு தட்டுமுட்டு இல்லாத வண்டி. ஒரு நெகிள் பாயிண்ட், ஒரு கிராச்சஸ் எந்த இதுவுமே இருக்காது. டயர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% இருக்குது. ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு 60% இருக்குது. உள்ளே இன்டீரியர் திறந்து பாருங்கள். உள்ளே ஒரு ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக வந்துடும், கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும், கூலிங்கெலாம் உங்களுக்கு. சீட்டு கிட் சீட் கவர் போகிறமே லெதர் சீட் கவர் தான். வண்டி சொகுசான வரிகள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வோல்ஸ்வாகன் தான். வண்டி உட்காந்து போகிறதே தெரியாது. ஒரு லாங் ட்ராவலுக்கு நல்ல பர்ஃபெக்டான வண்டி. மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2014 மாடல், செகண்ட் ஓனர் இருக்குது, டீசலு. கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 81,200 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. இன்சூரன்ஸ் இல்லை. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் உண்டோ, சென்ட்ரல் லாக் போகிற அனைத்து வந்துடும். இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5-50 சொல்கிறோம். நேரில் வாங்க, நேச்சுரல் பண்ணி பேசிக்கலாம். நம்ம அடுத்த வண்டியை பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொயோட்டா எட்டியோஸ் ஜிடி 4. டொயோட்டா எட்டியோஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்மகிட்ட வந்து வண்டி வந்து நிற்கிது. வண்டியை சுற்றி அவுட்லுக் பாருங்கள். வண்டியில் ஒரு கிராச்சஸ்ஸு, ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு எந்த இதுவுமே இருக்காது. ஒரு நெகிள் கிராச்சஸ் கூட இருக்காது. வண்டி மெரிட்டாக இருக்குது. வண்டியை வந்து உங்களுக்கு பிடிக்கும். நிறைய பேர் எட்டியோஸ்ன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. எட்டியோஸ் வந்து நிற்கிது. வண்டியை வந்து பாருங்கள். டயர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70%லேருந்து ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு 70% தான் இருக்குது. வண்டி மெரிட்டாக இருக்குது. வண்டியில் ஒரு கிராச்சஸ் எந்த இதுவுமே இருக்காது. உள்ள இன்டீரியர் பார்ப்போம் வாங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் உண்டோ, ஏசிலாம் பர்ஃபெக்ட், கூலிங்லாம் பக்காவாக இருக்குது. கம்பெனி ஆடியோ சிஸ்டம் தான். சீட் கவர், கிட் கவர் போட்டால் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் தான். ஒரு எட்டியோஸ்லேயும் மைலேஜுக்குன்னு எதிர்பார்த்த வண்டி எட்டியோஸ் மட்டும்தான். 25-26 வரைக்கும் மைலேஜ் கொடுக்க வேண்டிய ஒரே வண்டி எட்டியோஸ் மட்டும்தான். ஒரு ஒரு ஃபேமிலிக்கு வெளியே எங்கேயா ரெண்டுக்கு போகிற வாரம், ஒரு லாங்கு போகிற வாரம்னா வண்டி ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரே வண்டி எட்டியோஸ் மட்டும்தான். இது வண்டி மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2015 மாடல், ஒரே ஓனரில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 127,500 கிலோமீட்டர் ஓடிருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் உண்டோ, சென்ட்ரலாக்கு, ஆடியோ சிஸ்டம் அனைத்தும் வந்துடும். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6-50 சொல்கிறோம். நேரில் வாங்க, நேச்சுரல் பண்ணி பேசிக்கலாம். வாங்க நம்ம அடுத்த வண்டி பார்ப்போம். அடுத்த வண்டியை பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் டொயோட்டா எட்டியோஸ் லிவா, சின்ன வெஹிக்கிள் தான் அது. இது GD4 தான். வண்டி சுற்றி பாருங்கள். வண்டி வந்து ஒரு கிராச்சஸ்ஸு எந்த தட்டுமுட்டும் இல்லாத வண்டி தான். வண்டி வந்து மெரிட்டாக இருக்குது. கலர் வந்து ப்ளூ கலரு. வண்டி ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், இங்கேயே வெளியில் எங்கேயா போய் வரோம் அப்படின்னா ஒரு கலர் ஜென்யூன் அனுப்பாட்டும் அப்படின்னா ஒரு எட்டியோஸ் லிவா மட்டும்தான். சின்ன வெஹிக்கிள் தான், 5-seat வண்டி. ஒரு சந்து முந்தில் அடக்க உடக்கமாக போயிட்டு வரணும் அப்படின்னா சந்து முந்து திருப்பி வர்றதுக்கு ஒரு சின்ன வெஹிக்கிளாக தான்.
டயர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 70% இருக்குது. ஃப்ரண்ட் டயர் அதே மாதிரி தான் 70% இருக்குது. பாடி கண்டிஷன் பர்ஃபெக்டாக இருக்குது. உள்ளே வாங்க, சீட் கவர் பார்ப்போம். சீட் கவரும் உங்களுக்கு வந்து லெதர் சீட் தான் போட்டிருக்காரு. சீட் கவர் எந்த கிளியல் எந்த இது இல்லை, வண்டி நல்லாயிருக்கும். ஏசி இருக்குது, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம் வந்து கம்பெனி ஆடியோ சிஸ்டம் தான். வண்டி நல்லா மெரிட்டாக இருக்குது. வண்டி வந்து ப்ளூ கலர் வண்டி. வண்டி பார்த்தீங்க அப்படின்னா டொயோட்டா எட்டியோஸ் லிவா வித் ஜிடிஐ வரும். இது மாடல் பார்த்தீங்கன்னா 2014 மாடலு, செகண்ட் ஓனரில் இருக்குது. 175,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டீசல் வேரியண்ட்டு, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் உண்டா, சென்ட்ரலாக்கு, ஏர் பேக் மாதிரி கொண்டு வந்துடுது, டபுள் ஏர் பேக் வந்துடுதுல. இது இன்சூரன்ஸ் வந்து 2024 ரெண்டாம் மாதம் வரைக்கும் இருக்குது, லைவில் தான் இருக்குது. இது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5,20 வரும். நேரில் வாங்க, நேச்சுரல் பண்ணி பேசிக்கலாம். வாங்க, நம்ம அடுத்த வண்டியை பார்ப்போம். மகேந்திரா பொலிரோ 2018 மாடலு. பாடியை பாருங்கள், பம்பர் ஃப்ரண்ட்டு பம்பரு ஒரு வேல் முதற்கொண்டு உங்களுக்கு வந்து மாட்டி கொடுத்துருக்கோம். வண்டியை வந்து லெஜரியாக இருக்கும். ஒரு கெத்தாக போகணும் வரணுன்றதுக்கு வந்து ஒரு லெஜரியான வண்டி. பாடியை பாருங்கள், ஒரு கிராச்சஸ் இருக்காது, ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. அவுட்லுக் பாருங்கள், சுற்றி பாருங்கள், வண்டியை சுற்றி பாருங்கள். இது வந்து பொலிரோவில் வந்து பவர் ப்ளஸ் சொல்லுவாங்க, ஜெட்டலக்ஸ் வண்டி. வண்டியில் டாப் அண்ட் மாடல் தான். வண்டி நல்லாயிருக்கும், லெஜரியான வண்டி தான். ஒரே வெஹிக்கிள், ஒரே ஓனரில் பேரில் இருந்தது. டயர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80%லேருந்து பேக் டயர் வந்து 80%, ஃப்ரண்ட் டயரும் 80% தான் இருக்குது. வண்டி நல்லா மெரிட்டாக இருக்கும். உள்ளே வா பாருங்கள், இன்டீரியர் திறந்து பாருங்கள். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம் வந்து செட்டு, ஆடியோ சிஸ்டம் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் தான் வந்துருக்கு உங்களுக்கு. சீட் கவர் லெதர் சீட் கவர் போட்டிருக்காரு. வண்டி மெரிட்டாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கு போகிறோம் வாரங்களோ ஒரு லெஜரியாக போய் வாரம்ன்றா, கெத்தாக போய் நிற்கணும் அப்படின்ட்டா ஒரு லெஜரியான வண்டி. இது மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2018 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் லைவாக தான் இருக்குது. இது ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் உண்டா, சென்ட்ரலாக வந்துடும். இது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8-10 சொல்கிறோம். நேரில் வாங்க, நேச்சல் பண்ணி பேசிக்கலாம். வாங்க, நம்ம அடுத்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா இது மகேந்திரா பொலிரோ தான், 2014 மாடல். ரெண்டு பம்பரு உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக போட்டு கொடுத்துருக்கோம். வண்டி ஒரு கிராச்சஸ், ஒரு நெகல் பாயிண்ட் எந்த இதுவுமே கிடையாது, ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எந்த இதுவுமே கிடையாது. சுற்றி அவுட்லுக் பாருங்கள். வண்டி வந்து எஸ்எல்இ மாடலு, மகேந்திரா பொலிரோவில் எஸ்எல்இ பேசிக் மாடல். இது வந்து டயர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% இருக்குது. 4 டயருமே உங்களுக்கு வந்து 100% இருக்குது. உள்ளே வந்து இன்டீரியர் பார்ப்போம் வாங்க. உள்ள இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் உண்டா மட்டும் கிடையாது இதில், கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும். சீட் கவர் எல்லாம் லெதர் சீட் கவரெல்லாம் போட்டிருக்காரு. வண்டி எல்லாம் மெரிட்டாக இருக்குது. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2014 மாடலு, செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 132,500 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டீசல் வேரியண்ட்டு. இன்சூரன்ஸ் வந்து 24/1 வரைக்கும் லைவாக தான் இருக்குது. இது ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் உண்டா கிடையாது. இது பேசிக் மாடல் தான். வண்டி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5-50 சொல்கிறோம். நேரில் வாங்க, நேச்சர் பண்ணி பேசிக்கலாம். வாங்க நண்பர்களே, அடுத்த வண்டியை பார்ப்போம். அடுத்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மாருதியில் செலிரியோ. செலிரியோ வந்து டீசல் வண்டி. இது வந்து ஜெட்டிஐ மாடலு. வண்டி சுற்றி அவுட்லுக் பாருங்கள். வண்டியில் வந்து ஒரு கிராச்சஸ், ஒரு நெகில் எந்த இதுவுமே இருக்காது. வண்டி பெர்ஃபெக்டாக இருக்குது. டீசல் வேரியண்ட்டு. இது வந்து செலிரியோவில் மைலேஜ் வந்து உங்களுக்கு மைலேஜுக்கு எதிர்பார்க்குற வண்டி. வெஹிக்கிள் வந்து மைலேஜுக்கு நல்ல மைலேஜ், 25-30 வரைக்கும் கிடைக்கும். வண்டி அவுட்லுக் பாருங்கள். வண்டியில் ஒரு பாடியில் ஒரு கிராச்சஸ் எந்த இதுவுமே இருக்காது. டயர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80% இருக்குது. ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு 80% தான் இருக்குது. வாங்க உள்ள இன்டீரியல் பார்ப்போம். இன்டீரியலுமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்குது. லெதர் சீட் கவர் போட்டிருக்காரு. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் உண்டோ, ஆடியோ சிஸ்டம், கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும் உங்களுக்கு. வண்டி லெஜரியான வண்டி. ஒரு மைலேஜுக்கு ஏற்ற வண்டி. ஒரு லோ ப்ரைஸில் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு மைலேஜுக்கு வந்து ஏற்ற வண்டியாக இருக்கும். இப்போ வந்து பைக்கே பார்த்தீங்க அப்படின்னா 30 கிலோமீட்டர் கொடுக்கும் பைக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக 30 கொடுக்கும் மைலேஜ். நீங்கள் 30 தாராளமாக எதிர்பார்க்கலாம். இது வண்டி மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2015-16 வரும். இது செகண்ட் ஓனரில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 92,500 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டீசல் வேரியண்ட்டு. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் உண்டா, சென்ட்ரலாக கனெக்ட் வந்துடும். வண்டி லெஜரியான வண்டி தான். வண்டி நல்லாயிருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4,25 சொல்கிறோம். நேரில் வாங்க, நேச்சல் பண்ணி பேசிக்கலாம். நம்ம அடுத்த வண்டியை பார்ப்போம். அடுத்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா டாடா இந்திரா பிக்கப் வண்டி. லோடு வண்டி இது. ஒரு வண்டி வந்து உங்களுக்கு வந்து டீபோர்டு வண்டி. இது வந்து ஒரு ஒரு லோடு ஏற்றுறதுக்கோ செய்கிறதுக்கோ உங்களுக்கு வந்து நல்ல வசதியான வண்டி. இது வந்து டாடா ஏசிக்கு அடுத்த மாடலு. இது வந்து கார் சொகுசு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வண்டி சுற்றி பாருங்கள். வண்டி பாடி கண்டிஷன் பாருங்கள். தொட்டி பாருங்கள். தொட்டிலாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாமே எடுத்து நீங்கள் போகிற தேவையில்லை. அவுட்லுக் பூராமே உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக எடுத்து வச்சுருக்கோம். பெயிண்டிங், ஈடிங், போர் எந்த இதுவுமே உங்களுக்கு வந்து எந்த டச்சப் எந்த இதுவுமே இருக்காது. வண்டி நல்லா மெரிட்டாக இருக்குது.
டயர் பார்த்தீங்க அப்படின்ட்டா உங்களுக்கு 100% இருக்குது. நாலு டயருமே உங்களுக்கு 100% இருக்குது. வண்டி நல்லா மெரிட்டாக இருக்கும். உள்ள இன்டீரியர் பாருங்கள். இது பவர் ஸ்டேரிங் வந்துடும். உள்ள கம்பெனி செட்டு வந்துடும். உங்களுக்கு வந்து சின்ன ஆடியோ சிஸ்டம் வந்துடும். சீட் கவர் வந்து உங்களுக்கு வந்து லெதர் சீட் கவர் தான் போட்டிருக்காரு. வண்டி நல்லா மெரிட்டாக இருக்கும். இது வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2020 மாடலு. முத ஃபஸ்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 92,500 km ஓடி இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் வந்துடும். இது கார் சொகுசு வந்து இருக்குன்ற கவரே கான்செப்ட் பண்ணி வண்டியில் போட்டிருக்காங்க. இது வண்டி மாடல் வந்து 2020. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5,50 சொல்கிறோம். நேரில் வாங்க, நேச்சர் பண்ணி பேசிக்கலாம். காய்ஸ் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பேன். பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த கார் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதோட எல்லா வீடியோலையுமே சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தாங்க. இந்த வீடியோவை நீங்கள் எங்கெங்கே இருந்தால் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், அவங்க எல்லா விதத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும், நம்ம அட்வான்ஸ் போடலாமா இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். தயவு செஞ்சு அட்வான்ஸ் போடாதீங்க. இந்த வீடியோக்குள்ளே நம்ம எல்லா வீடியோக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கிறதாங்க. நீங்கள் இந்த வண்டியை பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வண்டியோட டீட்டெயில்லாம் கேட்டுக்கோங்க. வந்து டைரெக்டாக வாங்க, ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க, வண்டியை பற்றி தெரிஞ்சவங்களோட வாங்க. வந்துட்டு ஓட்டி பார்த்துட்டு இன்ஜின் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் 1 ரூபாய் இருந்தாலும் கொடுங்க. நம்ம எல்லா வீடியோ சொல்கிறதாங்க இது, ஓகேங்களா? அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் போட்டு விட்டுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்களுடைய மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.